உங்க ஊருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பழனியை எழுதிட்டு வர போறேன். பழனிக்கு பழனியை எழுதிட்டு வர போறோம். கலக்க போவது யார் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ விஜய் டிவி கலக்க போவது யார் பழனி அவர்களையும், சோ சன் டிவில காமெடி ஜங்ஷன் கலா அவர்களையும் மேடைக்கு அழைக்க போறோம். சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க சிரிக்க போறீங்க. எப்படி இருக்கீங்க கடலூர் மக்களே? வள்ளலார் வாழ்ந்த ஊர் வடலூர். கண்ணியமான மக்கள் வாழ்ற ஊர் கடலூர். பாத்தீங்களா எங்க தங்கங்கள்லாம் ஆண் சிங்கங்கள்லாம் எப்படி இருக்கு பாரு, வேற லெவல் பாத்தீங்களா. ஒரு செல் இப்ப ஒரு பஞ்சு சொன்னா எப்படி கைத்தட்டாங்க பாருமா. காப்பியில போடாத சுகரும் கடலூர் பசங்களை பார்க்காத பிகரும் நல்லா இருந்தா சரித்திரமே கிடையாது. நான் சொல்லட்டா, பெண்கள் ரெடியா இருக்கீங்களா? பெண்களுக்காக நான் வந்திருக்கேன். பெண்கள் ஒரு ஜோர ஒரு கைத்தறல் கொடுங்க. சொல்லு சொல்லு. சிப்பிக்குள்ள இருந்தா தான் அதுக்கு பேரு முத்து. பொண்டாடி கூட வாழ்ந்தா தான் புருஷனுக்கே கெத்து. சொல் பேச்சு கேட்கலையா மவனை தூக்கி போட்டு எத்து. சினேகரண்ணா எவ்வளவு அழகா பேசினாரு பாத்தீங்களா. தேர் சிறப்பா இருந்தா அது திருவாரூர். தேர் சிறப்பா இருந்தா அது திருவாரூர். திறமையான மக்கள்னா அதான் நம்ம கடலூர். அருமை. என்ன அழகா இருக்கு. ஆனா திருவாரூர் தேரே வந்து கடலூர்ல பேசுறது இங்க வாப்பா. பிரியாணி வாங்கி ஒரு முட்டை வைப்பான். சரி, எங்க வேணாலும் முட்டை பிரியாணி வாங்கி சிக்கன் வைப்பானா? சார், எங்க பெண்கள் லேசா நினைக்காதீங்க. ஒவ்வொரு குடும்பமும் மண்ணின் மேல் நிற்கவில்லை, ஒரு பெண்ணின் மேல் தான் நிற்கிறது. பல குடும்பம் மண்ணா போனதே அதனாலதான். வாங்க சார், எனக்கு சப்போர்ட் அதிகம். சார், இவ்வளவு பேசுறீங்கல்ல சார். ஏன் தெரியுமா, எல்லாம் பிக் பாஸ் பாக்குறாங்க. அந்த வனிதாவும் மீராவும் வர்றதை பார்த்தா நாங்க ஆண்கள்லாம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? சார், பெண்களை பத்தி நான் சொல்லட்டேன். பெண் ஒரு பொம்பளை பிளேட்ட ஒரு பொம்மை வாங்கி கொடுங்களேன், அதுக்கு மேலாட கட்டி கீழாட கட்டி தங்கச்சி பாப்பான்னு பக்கத்துல வச்சுக்கிடும். இதே ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்மையை வாங்கி கொடுங்க, முத வலது கைய ஒடிப்பான், அடுத்து இடது கைய ஒடிப்பான், தலைய துண்டா திருகி பேட்டரிய கழட்டிட்டு வந்துருவான். பொம்மைய பத்திரமா வச்சிருக்கீங்களா? அப்படி கிடையாது. அப்படி பிச்சு பார்த்துதான் அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானி ஆவாம். சந்திராய ராக்கெட் ஓடுவான். சந்திரால எங்க ராக்கெட் விடுறான்? ஆமா, எங்க பக்கத்து பிளேஸ் சந்திரா மேல விடுறான் ராக்கெட். அப்படி விட்டுதாமா பிராக்டிஸ் பண்ணனும். ஆனா உண்மையிலே இன்னைக்கு இந்த ஈவெண்ட் பெரிய ஈவெண்ட் சார். ஆமா, அதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? என்ன சிறப்பு? அப்துல் கலாம் ஐயாவை நினைக்க கூடிய நாள்ல நம்ம ஈவெண்ட் நடக்குதுன்னா அதோட பெரிய உச்சகட்டம் ஒண்ணுமே இல்ல. அழகு. அப்துல் கலாம் ஆச்சரியத்தின் உச்சம், இளைஞர் இளைஞர் ஈர்ப்பு காந்தம், உயிர் உள்ளவரை ஊர் ஊராய் பயில் அரங்கங்கள், எளிமை வேந்தன், ஏவுகணை நாயகன், ஐயங்கள் போக்கி ஒவ்வொரு மாணவ மாணவியரின் இதயத்திலும் ஓராயிரம் கனவுகளை நிரப்பி சென்ற அவ்வை பாட்டி போல் வாழும் எங்கள் அப்துல் கலாம் வாழ்க 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 என்ற ஒரு பாடம். அப்துல் கலாம் அவ்வளவு சிறப்பானாரு, கல்யாணம் ஆகல. விஜய் சேதுபதி சார் ரசிகர்லாம், சிவகார்த்திகேயன் சார் ரசிகர்லாம், தல டோனி ரசிகர்லாம். இப்போ ஒரு பேர் சொன்னா எல்லாரும் கைத்துட்டாங்க பாருங்க. கமலஹாசன் விட்டீங்க. அப்துல் கலாம் சார் ரசிகர்லாம். புருஷன்னா யாரு? யாரு? பாரதியார் சொல்லாத இப்ப நான் சொல்ல போறேன். சொல்லு. எல்லாரும் நோட்டு பேப்பர் பேனா எடுத்து எழுதிக்கோங்க. சன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரூ காப்பி போட்டு யாரெல்லாம் பொண்டாட்டிய எழுப்புறாங்களோ அவங்கதான் புரு சன் புருஷன். புரு காப்பி போட்டு 4 மணிக்கு எழுப்புறவன் புருஷன். ஆமா, அப்ப டீ கடைக்கார மட்டும் தான் புருஷன்.
அப்படி சொல்றீங்க அந்த விடிய காலை 4 மணிக்கு எழுப்புவாரு பெண்கள் எவ்வளவு சிக்கனமா இருக்கும் தெரியுமா சார் பாருங்க ஒரு ப்лауஸ் வச்சுக்கா மூணு புடவை கட்டிறோம் என்னக்கா ஒவ்வொரு சாரிக்கு ஒரு ப்лауஸ் எடுக்க மாட்டோம்ங்க புருஷன் காசை சிக்கனம் பண்றோம் ஒரு ப்лауஸ் வச்சு மூணு புடவை கட்டறோம் எங்க நீங்களா ஆமா அம்மா ஏர் சிக்கனத்தின் சிகரமே எங்க ஆண்கள் தாமா எந்த மேக்கப் இல்லாம அழகா இருப்பாங்க நீங்க எல்லாம் பேர் லவ்லி பேத்தி லவ்லி அவங்க ஆயா லவ்லி ஏதாவது போட்டாதா பாக்கற மாதிரி இருக்கு சார் ஆண்கள் அழகு தான் நான் ஒத்துக்கிறேன் பட் எங்க பெண்கள் பேர் அழகு பெரிய அழகு பேர் அழகு இல்லமா சார் இவ்வளவு பேசுறீங்க இல்ல சார் என்னைக்காவது மனைவி ஆசையா கூப்பிட்டிருக்கீங்களா சார் மனைவி ஆசை ஆமா மனைவியோட பேர் பெருசா இருக்கும் இப்போ அன்னலட்சுமின்னு இருக்குன்னு வைங்களேன் அன்னலட்சுமி அப்படி கூட கூடாது எப்படி கூப்பிடணும் அண்ணோ கிண்ணோ இப்ப சந்திரமுகின்னு இருக்குன்னு வைங்களேன் சந்திரமுகி அப்படி கூட கூடாது சந்து பந்து இப்ப வள்ளியம்மைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வள்ளியம்மை அப்படின்னு கூட கூடாது வள்ளு லல்லு சரி அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் சுருக்கறீங்கள எங்க ஊர்ல ஒரு பாட்டி அம்மா இருக்கு சரி என்ன அந்த பாட்டி பேரு குஞ்சரம்பாள் இனிமேல் தாத்தா கூப்பிட்டா என்ன பண்ண எப்படி சுருக்குவேன் சார் இவ்வளவு பேசுறீங்க நாங்க இந்த மாதிரி டெக்னிக்கலா கேப்போம் சார் இவ்வளவு பேசுறீங்கல்ல ஒவ்வொரு நதியும் பாருங்கள எல்லாமே எங்க பெண்கள் பேர்ல தான் ஓடுது காவேரி வைகை அப்படின்னு எங்க யாவது பழனி பாதாள சாக்கடை ஏய் இங்க பாரு நான் கேக்குறேன் எல்லா பொம்பளைங்க பேர் தான் வச்சோம் ஒரு நதியிலும் தண்ணி வரல தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தருகிற ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் பாரு அது அழுக்காயிருமேன்னு பாட்டல் அடைச்சு கொடுக்குறாங்க சார் இவ்வளவு பேசுறீங்கல்ல ஒரு காலத்துல ஆண்கள் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பெண்கள் தான் ஆண்களுக்கு பாதுகாப்பு எப்படி எடுத்துக்காட்டோட சொல்லட்டா இப்ப நீங்க தனியா டூ வீலர்ல போறீங்கன்னு வைங்களேன் உடனே போலீஸ்கார் நிப்பாட்டிடுவாரு நிப்பாட்டி என்னடா உன் பேர் என்னடா எடுறா லைசன்ஸ் எடு உன் ஆர்சி புக் எடு உன்னோட இன்சூரன்ஸ் எடு உன்னோட ஆதார் கார்டு எடு 1000 கேள்வி கேட்பாங்க ஆனா என்ன மாதிரி ஒரு அழகான ஃபிகர் எங்க மறுபடியும் சொல்லுங்க என்ன மாதிரி ஒரு அழகான ஃபிகர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசு பாதே என்ன மாதிரி ஒரு அழகான ஃபிகர நீ வண்டியில ஏத்திட்டு போனீங்கன்னு வைங்களேன் போலீஸ்கார் நிப்பாட்டவே மாட்டாரு ஜர்கண்டி 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 அனுப்பிக்கிட்டே இருப்பாரு ஏன் அனுப்புறாரு தெரியுமா நான் அந்த போலீஸ்கார்ட்ட கேட்டேன் ஏன் மனைவியோட வந்தா அனுப்புறீங்கன்னு ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான் நம்ம ஏன் கூப்பிட்டு தனியா வேற பிரச்சனை பண்ணணும் அவனுக்கு அதுவே போதும்ட்டார் நன்றி வணக்கம் அருமை அருமை